மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. அங்கிருந்து நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மாமல்லபுரம் காரைக்கால் இடையேதான் நிவர் புயலானது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் வந்து கரையை கடக்கக்கூடிய நிலையில் அங்கு தற்போதைய சூழல் என்ன? பலத்த காற்று என்பது வீசிக் கொண்டிருக்கின்றது. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த கடற்கரை கோயில்கிட்ட வந்து எந்த அளவிற்கு காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறதால அந்த கடற்கரை கோயிலே கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சப்தத்துடன் பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், கடற்கரை பரப்பு முழுவதுமே மழை நீராலும் அந்த பக்கம் கடல் நீராலும் நடுவில் ஒரு தீவு போன்றும் ஒரு காட்சியை, ஒரு அரிதான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் உங்களுக்கு இதை காட்சிப்படுத்துறாரு. நம்ம மிக அருகில் இந்த கடற்கரை கோயில், 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பல்லவர் காலத்து கடற்கரை கோயில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற இங்கு ஒரு பழமையான புராதனமான ஒரு கட்டடம். அந்த கட்டடமே தற்பொழுது தெரியாத அளவிற்கு அங்கே தூண்டில் வளைவு தாண்டி இப்போ நம்ம உள்ள ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்திய தொழிலியல் துறை அதிகாரியிடம் கேட்கும் பொழுது கடல் தண்ணீர் கடற்கரை கோயில் உள்ளே சென்று அவர்கள் பார்க்க இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தற்பொழுது கடல் அலைகள் என்பது ஒரு அதிக சப்தத்துடன் ஒரு சீற்றத்துடன் ஆர்ப்பரித்து கிட்டத்தட்ட 2 மீட்டர் அளவிற்கு காற்றில் இங்க வந்து இருக்கிறதை பார்க்க முடியுது. கடற்கரையில ஒரு பக்கம் மழை நீரால் உருவாகக்கூடிய தண்ணீர், மற்றொரு பக்கம் கடல் தண்ணீர், நடுவில் ஒரு தீவு போன்ற பகுதி என ஒரு ஒரு வித்தியாசமான காட்சியை மகாபலிபுரம் கடற்கரை தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னது போல மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையேதான் கரையை கடக்கிறது. கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் தொலைவிற்கும் இதே நிலைமைதான். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே வந்து மிகவும் வேகமாக ஒரு ரப்பர் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறது நம்மால பார்க்க முடிகிறது. நிச்சயமாக கரையை கடக்கும் போது இன்னமும் கூடுதல் சப்தத்துடன் நிச்சயமாக இங்க கூடிய மரங்கள் வந்து சாயும் அளவிற்கு நிச்சயமாக மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், அந்த கோயிலுடைய கோபுரம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பனி படர்ந்த பகுதி போன்று காட்சி அளிக்கிறது. நீங்க பார்க்கலாம், தற்போது பகல் குறிப்பா மாலை 3 மணிக்கு மேல் ஆகிறது. அது போன்ற ஒரு சூழலே தெரியாத அளவிற்கு இந்த கடல் அலைகள் வந்து ராட்சத அலைகளோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. இங்க பார்த்தா நம்ம அது போன்ற ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. ரமேஷ், மாமல்லபுரம் கடற்கரை பகுதி என்பதனால அங்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள், மீனவர்கள் அங்கு எல்லாருமே பாதுகாப்பா இருப்பதை அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களா? நிச்சயமாக அவர்கள் காலையில் நம்ம இதே பகுதியில் இருந்தோம், இது போன்று கிடையாது. ஆனால் கனமழை பெய்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய மீன கோபுரங்கள் தேவநேரி உள்ளிட்ட கோகிலமேடு உள்ளிட்ட கிராமங்களில் காலையில் வந்து மாவட்ட கலெக்டர் அதே போல் கோட்டாட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வந்து தாழ்வான பகுதியில் இருக்காதீங்க. இங்கே பார்க்கலாம், கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேட்டை தாண்டி எவ்வளவு வந்து ஆர்ப்பரித்து இந்த பக்கம் வந்து வருதுன்னு பார்க்குறீங்களா, நல்லா தெரியுது உங்களுக்கு. நடுவில் ஒரு தீவு போன்ற பகுதி, இந்த பக்கம் இருக்கிற தண்ணி மழை நீரால் உருவாக்கப்பட்ட தண்ணி, அந்த பக்கம் இருக்கிறது கடல் நீர், நடுவில் ஒரு தீவை பார்க்கலாம். மீனவர்கள் நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நம்ம காலையிலிருந்து கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம் மீனவ கிராமம் வரை சென்றிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே வந்து தற்போது அந்த குடிசை வீடுகளுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். ஏனென்று சொன்னால் குடிசை வீடுகள் எல்லாம் தூக்கி வெளியே தள்ளிக்கொண்ட அளவிற்கு கிட்டத்தட்ட மணிக்கு 140 கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிவர் புயல் நிச்சயமாக ஒரு எதிர்பார்த்ததை விட அதிகமான காற்றுடன் கடல் அலைகளை நிலப்பகுதியை நோக்கி தள்ளுகின்ற ஒரு காட்சியை, ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காட்சியை தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய பார்க்குறோம். நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம், அந்த கடற்கரை கோயில் இருக்கக்கூடிய தூண்டில் வளைவு வரை எட்டி அடிக்கின்றது. கிட்டத்தட்ட 1985 போடப்பட்ட அந்த தூண்டில் வளைவு மட்டும் தற்போது இல்லை என்று சொன்னால் இந்நேரம் கடற்கரை கோயிலுக்கு தண்ணீர் புகுந்திருக்கும். அந்த அளவிற்கு தற்பொழுது ராட்சத அலைகள் அந்த தூண்டில் வளைவை தாண்டி தற்பொழுது ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. சென்னையிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் வேளச்சேரியிலிருந்து செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறார்களா? அவர்கள் எல்லாம் படகில் இருந்து மீட்டு செல்லும் காட்சிகளை பார்க்க முடிகிறது, அங்கு சூழ்நிலை என்ன? லாவண்யா, வங்கக்கடலில் உருவான நிவர் புயலின் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி, விஜயநகர், ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே
கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் இப்பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் காலையில் இருந்தது, இப்போது தற்போது கழுத்தளவிற்கான தண்ணீர் வந்திருக்கிறது. இதனை அடுத்து ஊர் காவல் படையைச் சேர்ந்த காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ரப்பர் படகுகள் மூலம் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய குடும்பங்களை மீட்டு தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட தெருக்கள் இங்கு இருக்கின்றன. அனைத்து வீடுகளுமே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களது கார்களை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் மேல் நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் சில வாகனங்களும் சிக்கியிருக்கிறது. பெரும்பாலான பொதுமக்கள் உள்ளேயே சிக்கியிருக்கிறார்கள். தற்பொழுது ஒரே ஒரு ரப்பர் படகு மட்டுமே கொண்டு வரப்பட்டு காலை முதல் மீட்டு வருகின்றனர். இது போதாது, இன்னும் கூடுதல் படகுகள் தேவைப்படுகிறது. மேலும் இங்கு ஏராளமான மக்கள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்றே இங்க இருக்கக்கூடிய கோரிக்கை வலுத்து வருகின்றனர். தற்பொழுது ஒரு குடும்பத்தை மீட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கு நாங்கள் சிக்கியிருந்தோம், எங்களை மீட்டுவதற்கு நன்றி என்று பேசக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. லாவண்யா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார்.